தடையில்லா மின்சார விநியோகம் தொடர்பாக மின்வாரிய தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடந்தது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பீக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 16,481 மெகாவாட் இருந்துச்சு 2020-21. அதுவே வந்து இப்போ 2023-24 இப்போ இந்த வருஷத்துக்கு கணக்கு பார்க்கும்போது, இந்த குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்கள் இப்போ ஒரு 45 நாள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 45 நாளில் வந்து பீக்கு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 19,387 மெகாவாட்டை அதிகரிச்சிருக்கு. இப்போ ஏறத்தாழ வந்து நீங்கள் கணக்கெடுக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 3,000 மெகாவாட் அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் உச்சபட்ச மின் நுகர்வு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ஒரு நாள் சராசரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பாக வந்து அதிகமாகவே இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னை வந்து இப்போ இந்த ஆண்டில் 423 மில்லியன் யூனிட் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு பீக்கு, ஒரு நாளுடைய அதிகபட்ச தேவைகள். அதுவே கடந்த காலங்களில் முந்தைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2019-20 369 மில்லியன் யூனிட் தான் இருந்துச்சு, இப்போ 423 உயர்ந்திருக்கின்றன. இவ்வளவு உயர்ந்தாலும் கூட எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டிருக்கின்றன. கோடை காலத்திற்கு தேவையோ அதற்கு, அந்த கோடை காலம் வருவதற்கு முன்பாக குறிப்பாக டிசம்பர் மாதங்களில் ஜனவரி மாதங்களில் என்ன தேவைகள் என்று கணக்கிடப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அதற்கான மின்சார கொள்முதல் செய்ததன் மூலமாக, அதுவே எக்ஸ்சேஞ்சில் வாங்கிறதுக்கும் நம்ம டெண்டர் மூலமாக வாங்கினதுலையும் வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, ஏறத்தால் 1,312 கோடி அளவிற்கு மின்சார வாரியத்திற்கான சேமிப்புகள் ஏற்கனவே நான் உங்களோடத்தில் பகிர்ந்திருக்கேன், சட்டமன்றத்திலையும் இது குறித்து பேசப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத வகையில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில், சென்னையில் கடந்த 2 நாட்களாக ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக வந்து சென்னையினுடைய தேவை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தேவையை விட மிக கூடுதலாக அதிகரித்திருக்கிறது. ஆகையால் அதில் சிறப்பு கவனங்கள் செலுத்த வேண்டும் என்று இந்த ஆய்வுக் கூட்டத்திலே சென்னைக்கு மட்டும் தனியான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகமாக சென்னையில் வந்து பீக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,738 மெகாவாட் அளவிற்கு இருந்திருக்கிறது. அது 2019-20, அதுவே 2020-21 3,127 இருந்துச்சு. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,016, அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றன. குறிப்பாக சென்னையினுடைய தேவை என்பது கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 66 மில்லியன் யூனிட் அளவுக்கு இருந்துச்சு, எப்போ 2020-21 66 மில்லியன் யூனிட்டு, இது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 90 மில்லியன் யூனிட்டாக உயர்ந்திருக்கு, ஏறத்தாழ 1/3 அளவிற்கு உயர்ந்திருக்கின்றன. அந்த உயர்வு ஏற்பட்டாலும் கூட மிக சிறப்பான பராமரிப்பணிகள் இந்த 2 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருடங்களில் 4,749 ஆரம்பி வந்து புதிதாக நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு முதலமைச்சருடைய திருக்கரங்களாலும், அதேபோல் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய திருக்கரங்களாலும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எனவே சென்னையை பொறுத்தவரை வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த மின் விநியோகத்தினுடைய தேவை அதிகரித்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல், சில பேப்பர்லாம் கூட நீங்கள் போட்டிருந்தீங்க மின் வெட்டு அப்படின்னு, மின் வெட்டுக்கும் மின் தடைக்கும் வித்தியாசம் இருக்குது. மின் வெட்டு என்று சொன்னால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தேவைக்கு ஏற்ப மின்சாரம் உற்பத்தி இல்லை அல்லது கொள்முதல் இல்லை, அதனால் ஏற்படுகின்ற அந்த இடைவெளிகள் எவ்வளவு வந்து குறைவாக இருக்குது அது வந்து நீங்கள் மின்வெட்டு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மின் தடை என்பது நிர்வாகத்தின் சார்பில் பராமரிப்பணிகளுக்காக எடுத்துக்கொள்ளப்படுவதோ அல்லது ஏதேனும் ஒரு இடத்துல கேபிள் ஃபால்ட்டு இது போன்ற சூழலால் பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால் அதை உடனடியாக சரி செய்வதோ, இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.